யார் ஃபேன் தெரியும்ல லோகேஷ். இப்போ எல்லா பெட்லையும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் தான் திருப்பியும், அது ரெப்பிட்டேட்டிவாக திருப்பி சொல்லிட்டுருக்காங்க கமல் சார் தான். ஆப்வியஸாக அவரோட படங்கள்லாம் இன்ஸ்பிரேஷன் சொல்லுவேன். எனக்கு வந்து பெரிய இன்ஸ்பிரேஷன்னா கமல் சார் சொல்லுவேன். நிறைய தடவை சொல்லியிருக்கேன் கமல் சார் படம் வந்து பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்திருக்கு, அதனால தான் ஃபீலாக பண்ணேன். கமல் சாரோட ரொம்ப அதிமயமான படம்னு சொல்லிட்டு எனக்கு காலம் கடந்து அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது எல்லா காலத்துக்கும் ஒருத்த வர மாதிரி நான் எனக்கு பிடிச்ச டேரக்டர்னு சொன்னால் கமல் சார் தான் சொல்லுவீங்கன்னா. நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க அவர் ஃபஸ்ட்டு ஆக்டராக பார்க்கல, நான் எப்பவுமே அவர் முதல்ல டேரக்டர் தான் பார்த்துருக்கீங்க. நான் அவர் ஆக்டராக தானே அவர் நான் ஃபஸ்ட்டாக வந்து டேரக்டராக தான் அவரை பயங்கரமாக பார்க்குறேன். கமல் சார் எந்த அளவுக்கு ஒரு ஃபாலோவர் எந்த அளவுக்கு வரும்னு சொன்னால் இது என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நிறைய பேர் கேட்டிங்க சொல்லுவாங்க. எனக்கு ஒரு ஒரு 5-10 வருஷத்தை நான் என்னோட இருந்து கொடுத்துடலான்னு பார்ப்பேன். அவர் படங்கள் டேரக்ட் பண்ணுற மாதிரி தான் அவர் இன்னொரு 10 படம் டேரக்ட் பண்ணுவார்னு என்னோட 10 வருஷம் கொடுத்துருவாங்க. அப்படிதான் நான் பார்ப்பேன். ஸோ அந்தளவுக்கு அவ்வளோ தூரம் ஒரு வெறித்தனமான ஃபாலோவர். ரத்தம் நாடி நரம்பு எல்லாத்துலேயும் கமல் கமல் என்ற ரசனை ஊறி போனதால சினிமாக்குன்னு வந்ததுக்கு ஒரே ஒரு காரணம், எனக்கு இன்ஸ்பிரேஷன்ஸ் இல்லாமல் சினிமா பண்ண முடியாது. அண்ட் நான் வந்து நெவர் வென் டு ஸ்கூல்ஸ் வென் டு சினிமாஸ்ங்கிற மாதிரி ஒன்றே ஒன்று பண்ணியிருக்கேன். இவர் படங்கள் நிறைய பார்த்துருக்கேன். கமல் சார் பீங் ஹிம்செல்ஃப் பிக்கஸ்ட் ரைட்டர் டைரக்டர் ஃபார் என்டையர் கண்ட்ரி. அந்த டைமில் டிஜிட்டல் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாமே ஃபிலிம்லேருந்து பண்ணும்போதே எவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருந்தால் ஒரு ஒருத்தரால் இவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ண முடியுங்கிறது இன்னுமே வியப்பாக இருக்குது. அண்ட் அவர் எப்பவுமே வே ஹெட் ஆஃப் டைம்ஸாக இருந்திருக்காரு. ஸோ அவங்கவுங்களோட ஸ்டார்ஸோட படம் ரிலீஸ் ஆகும்போது அவங்கவுங்க தான் டிக்கெட் எடுக்கணும். கமல் சார் படம் தான் அது நான் அதை நான் ஒரு ப்ரைடாகவே எடுத்துப்பேன். நான் வந்து நவம்பர் 7ஆம் தேதி கேக் வெட்டாமல்லாம் இருந்ததே இல்லை. கமல் சாரை வந்து மாநகரம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு மீட் பண்ணுற சான்ஸும் கிடச்சிது. அது ஒரு ஒரு குட் ஃப்ரெண்டு வந்து சர்ப்ரைஸாக கூப்பிட்டு போய் கமல் சாரை பார்க்கறேன். நான் ஒரு 10-15 மினிட்ஸ் அவர் கூட தான் இருந்தேன், பட் ஒரு வார்த்தை கூட பேசல. நான் அது அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணுற மாதிரியே பார்த்துட்டு இருந்தேன். கமல் சார் இங்கே இருக்காரு, எப்போ உலக நாயகன் கூட கனவு கூட கண்டதில்லை. அவரை பார்த்தா எனக்கு பேச்சே வராது முதல்ல. ஸோ அதுக்கப்புறம் போய் கதை சொல்லி படம் எடுத்து அதனால் தெரிலங்க. அது நேத்து நான் சொல்றது இன்னைக்கு யூ டைரக்டிங் கமல் நெக்ஸ்ட். எஸ் நீங்க. ஸோ அப்படியே இப்போ நம்ம விக்ரம் பற்றியும் சில விஷயங்கள் பேசணும். விக்ரமை பொறுத்தளவுக்கு எனக்கு கமல் சார் வந்து ரொம்ப நாளாக ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன் ஃபிகராக பார்க்க மிஸ் பண்ணுற முன்னாடி கன்ஸ் மட்டும்தான் படமே அது படமே கன்ஸ்டா எங்கெங்கெல்லாம் மருந்து வச்சா வெடி டமால்னு வெடிக்குமோ அதெல்லாம் ரெடி பண்ணிட்டுருப்பேன். ஆக்ஷனுங்கிறத தாண்டி ஒரு எமோஷனல் ஆக்ஷன். நான் கண் கூட பார்த்து லோகேஷ் அழுததை பார்த்துங்க. ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் கமல் சார் கையில் தான் அவார்ட் வாங்குறேன். இந்த படம் கைதி வந்து எழுதுறதுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது விரும்பாண்டி. ஸோ அந்த படத்துக்காக நான் சார்கிட்ட வாங்குறதுக்கு வந்து இது நான் இது இந்த விருது எவ்வளோ வெயிட்டாக இருக்குன்னு எனக்கு மட்டுமே தெரியும். அவார்ட் ஷோவில் கைதிக்கு அன்றைக்கி எனக்கு ஸ்டேஜ்லேயே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் பயங்கரமாக அழுக வந்துச்சு. என் கை தொடையில் கை வச்சுருக்கேன், உதறது கை கூட போகிறாங்க. என்ன தான் இப்போ நான் வெளியாக போய் நிற்பேன் அப்படின்னான்ட்டு நிற்கவே முடியல. எனக்கு கொலாப்ஸ் ஆகிடணுங்கிற பயத்தில் தான் இருந்தேன். அவர் இந்த ஸ்டேஜில் சொன்னதான், அவர் இந்த வகையில் என்ன பார்த்து ஒருத்தர் வந்து இப்போ வந்து படாடுக்கிறாங்க. இப்போ என்ன பொறுத்தவரெல்லாம் கைதி டைரக்டர் நானும் தான் அப்படின்னு எனக்கு ஒரு சந்தோஷம். எழுந்து போனதுலேருந்து வாங்கிட்டு திரும்ப வர்ற வரைக்கும் வீடியோ வருது. அந்த வீடியோவை அனுப்புன்னா இங்கேருந்து காரில் கிளம்பும்போது அனுப்பி அந்த வீடியோவை பார்த்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க. அழுகுறோம் வீட்டில் ஃபோன் பண்ணி எமோஷன் ரொம்ப எமோஷனலான அவளுக்கு கமல் சார்ன்னு வந்துட்டாங்க. ஏன்னா இந்த மைக் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு அவர் கரெக்டாக அப்படி ஃப்ரேம் செட் பண்ணுவார். எனக்கு தெரிஞ்ச ஒரு 120-130 அடிச்சுட்டு அந்த பின் ட்ராப் சைலன்ஸுங்கிறது வந்து இந்த விக்ரம் செட்லாம் பார்க்க முடிஞ்சு. ஏன்னா திரும்ப நேரம்னால ஓடிடுவாங்க. இந்த வருஷம் பார்த்தாருன்னா ஒரு 10 பேர் வந்து போய் ஓடிடுவாங்க. M16 மட்டும் நம்ம ஊரில் கிடைக்கல, நான் ட்ரை பண்ணேன். அவன் ஓ M16 வேணுமா சார்? M16 தான் நல்லாயிருக்கும். ஒரு 30-35 M16 விஷ்ணுங்கன்ற வந்துட்டு சூஸ் வாட் யூ வாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டார். நீங்கள் எதை பற்றி பேச முடியாதவோ என்ன பேசினாலும் அதுக்கு இல்லாத சொல்யூஷன் இல்லாம ஒரு தடவை அவர் பார்த்துட்டா போதும் தான் இந்த ஊருக்கு வந்தேன். ஒரு 10-15 வருஷம் முன்னாடி அவர் கூடயே இருக்க முடியுது டெய்லி, அவருக்கு டைரக்டே பண்ண முடியுதுன்னு வரும்போது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இதை ரொம்ப இதுக்கு நியாயமாக இருக்குன்னு பார்க்குறேன். லைஃப்பில் கட்சி ஒரு மிகப்பெரிய பெருமையான நினைக்கிறேன். மெயினாக சொல்கிறோம். And looking forward for many more films from Kamal sir, and you know, keep inspiring us sir, and that's all.